தமிழக சட்டசபையில் குடிநீர் பிரச்சினை, காவிரி விவகாரம் மற்றும் மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக மற்றும் திமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவையில் குடிநீர் பிரச்சினை குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திமுக காங்கிரஸ் கட்சியினர் கொண்டு வந்தனர். குடிநீர் தட்டுப்பாடுக்கென சிறப்பு நிகழ்வாக அறிவித்து நாள் முழுவதும் குடிநீர் பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். சென்னைக்கு குடிநீர் தரக்கூடிய புண்டி, சோழவரம், ரெண்டில் செம்பரம்பாக்க ஏரிகள் வறண்டு கொண்டிருக்கின்றன. நிலத்தடி நீர் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் குறைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எனவே குடிநீர் பஞ்சத்தை போக்கிட உரிய நடவடிக்கை இந்த அரசு எடுத்துவிட வேண்டும் என்று இந்த அவையில நான் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எடுத்து கூறியிருக்கிறேன். மேலும் பேசிய அவர், 2020 தான் சென்னையில் குடிநீர் பஞ்சம் என நிதி ஆயோக் அறிக்கையில் உள்ளது, ஆனால் 2019 ஏற்பட்டுவிட்டது என்றார். ஜோலார்பேட்டையில் இருந்து ரயிலில் தண்ணீர் கொண்டு வருவதும் லாரிகளில் தண்ணீர் கொண்டு வருவதும் வரவேற்கத்தக்கதுதான் என்றும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் பழனிசாமி, மழை பொய்த்ததால் நிலத்தடி நீர் குறைந்துவிட்டது, எனினும் தமிழக அரசு மக்களுக்கு முடிந்தவரை தண்ணீர் விநியோகித்து வருகிறது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து குடிநீர் தட்டுப்பாடு குறித்து சபையில் விமர்சித்த காங்கிரஸ் கட்சியின் பேரவைத் தலைவர் ராமசாமிக்கு பதிலளித்த முதலமைச்சர், காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடகாவுக்கு ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். நீதிமன்றத்தின் வாயிலாக, சட்டத்தினுடைய வாயிலாக தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. அதை உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், அகில இந்திய தலைவர், அவர் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கர்நாடகத்தில் பேசுகின்ற பொழுது, காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சி அமைந்தவுடன் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதனை கட்டப்படும், காவிரி மேலாண்மை ஆணையம் கலைக்கப்படும் என்று சொன்னார்களே, இதுவரை ஒரு குரல் கொடுத்தீங்களா நீங்க? பின்னர் திமுகவின் கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளித்து பேசிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, தமிழகத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படவில்லை என்றும் தண்ணீர் பற்றாக்குறைதான் ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். எதிர்கட்சி தலைவர்கள் பேசும்பொழுது குடிநீர் பஞ்சம் என்று குறிப்பிட்டார்கள். குடிநீர் பற்றாக்குறை பஞ்சம் கிடையாது. குடிநீர் பற்றாக்குறை என்பது ஒவ்வொரு காலத்திலும் சூழ்நிலைக்கேற்ப வரும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.